ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணபதியே நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. ஓம் மகாகாளி மகாலட்சுமி மகாகன்யா சரஸ்வதி தேவியை நமோ நமக. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எம்பேர் டாக்டர் ஜெயம் ஜெய்ஸ்ரீ கோவையிலிருந்து. குரோதி வருடத்தில் இந்த வருடம் குரு பெயர்ச்சியும் புத்தாண்டு பலனும் பிறக்கப் போகிறது. குரோதி வருடமானது 60 வருடங்களில் 38வது வருடமாகிய அஜிரா பிரபு, குரோதி வருடத்திற்கு அஜிரா பிரபு தேவதை. இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் அமைக்கப்படுகிறது. அந்த அரசாங்கப்படி இந்த வருடம் செவ்வாய் ராஜாவாக வருகிறார், சனி பகவான் மந்திரியாக வருகிறார், சுக்கிர பகவான் அர்க்காதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வருகிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது குரு அமைப்பு உடையவர் ராசியாதிபதியாகவும் சூரியன் தானியாதிபதியாகவும் வருகிறார். இப்போ இவங்களுடைய அரசாங்கம் நம்மளுக்கு பொதுவாக வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கும், மக்களுடைய உலக நடப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அமைப்பில் செவ்வாய் ராஜாவாக வரும்போது தொழில் விருத்தி ரொம்ப அதிகமாகும். அதுலேயும் ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா விபத்துக்கள், கொஞ்சம் வண்டி வாகன விபத்துக்கள் இதெல்லாம் நம்ம நடக்க அமைப்பு இருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு வீட்டார்களுடைய ஆண்களும் பெண்களும் குலதெய்வத்தை வேண்டி வந்தோம்னா கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கலாம். அடுத்தபடியாக சுக்கிரனே உங்களுக்கு அர்க்காதிபதியாகவும் தனாதிபதியாகவும் வரும்போது, பெண்கள் சாதாரணமாக பார்க்கும்போது போன வருஷத்தில் எல்லா ராசிக்காரங்களுடைய பெண்களும் இருப்பீங்க, அவங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வருடம் நல்ல ஒரு விசேஷமான வருடம், உங்களுடைய குரோதி வருடமும் குரு பெயர்ச்சியும். குரு பெயர்ச்சி 11வது அதிபதியாக நம்ம கால புருஷத்துவத்துக்கு 2வது அதிபதியாகவும் ஒரு பிரகஸ்பதியான ஒரு தேவகுரு அசுரகுருவான சுக்கிரனோட வீட்டிற்கு பயணம் செய்யும்போது நம்மளுக்கு அற்புத பலனை தருவார். அதுவும் பெண்களுக்கு தங்கத்துடைய சேர்க்கை, பண சேர்க்கை, ஒரு வெளி உலகமே பார்க்கலன்னா எனக்கு வீட்டோடு இருக்கேன், நான் வந்து எவ்வளோ வேலை செஞ்சாலும் வர முடியலன்னு இருக்கிற பெண்களெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வெளியில் வந்தே தீருவீங்க. அப்படி ஒரு பலம் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு குரு பெயர்ச்சியினுடைய அமைப்புப்படி. அடுத்தது சனி பகவான் மந்திரியாக வரும்போது நம்ம என்ன கர்ம வினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை தீர்த்து நல்ல வழியில் செயல்படுத்தக்கூடியவராக இருப்பார். இந்த வருஷம் கொஞ்சம் காய்கறி விலைகளெல்லாம் அதிகமாகும், சரியான நேரத்திற்கு மழை பெய்யாது. அதற்கு நம்ம ஒரு ஈடாக அப்பப்போ ஒவ்வொரு வீட்லேயும் அவங்கவுங்க கொஞ்சம் மாடி தோட்டம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. உண்மையாகவே அதுதான் நம்ம வரும் காலங்கள். ஏன்னா எல்லா இடங்களையும் நம்ம வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தபடியாக பார்க்கும்போது முதல்ல நான் சொல்ல வர்றதே, எல்லாரும் குலதெய்வத்தை வழிபடுங்க. ஒவ்வொரு வருடத்திற்கும் ப்ளஸ் உண்டு மைனஸ் உண்டு. எல்லாரும் வந்து ஒரே வருஷத்தில் ஒரே மாதிரி யாருக்கும் நமக்கு நடக்க போகிறதில்ல, ப்ளஸ் மைனஸ். இதில் நீங்கள் எல்லோரும் ஒரு குலதெய்வ வழிபாடுக்கு அப்புறம் எந்த தெய்வங்களும் நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் நம்மளுக்கு தானியாதிபதியாக வருகிறார். அப்போது அரசாங்க பதவி, அரசாங்க உத்தியோகம், அரசாங்கத்திற்காக தேர்விழுந்தவர்கள் எல்லாத்துக்குமே இந்த வருஷம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு. ஏன்னா அரசாங்க அதிகாரியே வந்து செவ்வாய் தான் ராஜாவாக இருக்கிறார். அப்போது இந்த ராஜாங்கிற ஒரு ஸ்தானம் நம்மளுடைய பஞ்சாங்கப்படி பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த ஸ்தானம். நிறைய பேர்த்துக்கு எனக்கு வேலை இல்லைன்னு இல்லாதவங்க கூட இப்போ வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மலை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளி மாநிலங்களில் சில இடர்பாடுகள் உண்டு. எல்லை போராட்டம் நம்மளுடைய இந்த உலகத்து அமைப்புக்கு இருக்குது. அடுத்தது பீகார் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ மலைகளால் அவங்களுக்கு ஒரு சீரழிவு உண்டு. அதுக்கு நம்ம பொதுவாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் நம்ம பண்ணலாம். சென்னை மக்கள் வாசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து இந்த 5 வருடமாக ஏதாவது ஒரு விபத்துலையும் ஏதாவது ஒரு புயலால் சிக்கிட்டே வராங்க. இந்த வருஷம் குரோதி வருடம், ஐயோ இன்னும் அதிகமாக இருக்குமான்னு பயப்பட வேண்டாம். இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது பகைதான், ஆனால் பகைவனே நம்மளுக்கு நண்பனாக ஆகக்கூடிய அமைப்பும் இருக்குது. கண்டிப்பாக இதில் கொஞ்சம் மாற்றங்கள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பும் சென்னைவாழ் மக்களுக்கு இருக்குது. என்ன நல்லதாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வண்டி வாகனம் எடுக்கும்போது குலதெய்வத்தை சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா விபத்துகளை நமக்கு நாமே கொஞ்சம் தடுத்துக்கொள்ள அமைப்பு இருக்குது. அடுத்தபடியாக நம்ம மக்கள் நிறைய முதலீடு செய்வாங்க பேங்க்கில். முதலெல்லாம் வந்து ஐயோ முதலீடு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்போ பேங்க்கில் வங்கிகளுடைய அமைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக
இப்போ 5 லட்சம் என் கையில் இருக்குது, நான் 10 லட்சத்துக்கு போய் நான் ஒரு விஷயத்த செய்கிறேன்னா அது செய்யாதீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குரு பயிற்சி பலன்கள் உண்டு. அப்போ இந்த வருட குரு பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அசுர குருவும் தேவகுருவும் சந்திக்கக்கூடிய நாள், அதுவும் 2ஆம் இடத்துல சந்திக்கிறாங்க. இதை பயன்படுத்தி நம்ம கண்டிப்பாக வாழ்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்தபடியாக ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதன்படி நடந்துக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் குரோதி வருடத்தில் பிறக்கக்கூடிய புத்தாண்டும் குரு பெயர்ச்சி, மே மாதத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கன்னிராசிக்கு இந்த வருஷம் குரு பெயர்ச்சி பார்வை இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அப்போ கன்னிராசிக்காரங்கள் ஃபஸ்ட்டு இடத்தை பிடிச்சிடுவாங்க இல்லையா, கன்னிராசிக்காரங்க முதல் இடத்த பிடிச்சிருவாங்க, விருச்சிகராசி 2வது இடத்தை பிடிச்சிருவாங்க, மகரம் வந்து 3வது இடத்தை. அப்போ முதலிடம் வந்து கன்னிராசிக்கு விழுகுது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை கன்னிராசிக்கும். குரு யாருங்க, புதனையே பார்க்குறாரு. புதனும் குருவும் சேர்ந்தால் ஞானத்துக்கு சொல்லவே வேண்டாம், சூப்பர். அவங்களெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. அப்போ அந்த ஆதிக்கம் பெற்றவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு திறமை மிக்கவர்கள், ஆசிரியர்கள், மற்றவர்களை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள், இராணுவ அதிகாரிகள், இதெல்லாம் என்னவா இருக்குங்க, இராணுவ அதிகாரிகள், நல்ல ஒரு அதிகாரம் செய்யக்கூடியவர்கள், நல்ல விஷயத்துக்கு அதிகாரம், புரியுதுங்களா. அப்போ அந்த அமைப்பை இந்த குரு வலயத்துக்குள் வந்து காலபுருஷத்துக்கு 2ஆம் இடமாக வந்து பார்வை இடும்போது நேரடியான ஒரு பார்வை அவர்களுக்கு விழுகிறது. அப்போ அந்த ராசி நாதன் எப்படி பலம் பெறுவாருன்னு பார்த்துக்கோங்களேன். அப்போ இந்த வருஷம் என்னெல்லாம்னா, நான் ஒரு எல்லாத்தையும் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நான் ஒரு கோயில் ஆன்மீகவாதியாகவும் இருப்பார்கள். அப்போ நான் ஒரு கோயில் கட்டணும், ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கணும், நான் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கணும், அடுத்தது ஒரு ஒரு பொது உடைமைக்கு நான் வரணும். இப்படியும் சில பேர் இந்த வருஷம் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வர்றது, எந்த மாதிரி செயல்படுத்துறதுனே தெரியாது, ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அப்போ இவருடைய நேரடியான பார்வை விழுகும்போது அந்த புதன் பகவான் 2க்கு உடையவராகவும் விளங்குகிறார். அப்போ அவங்க தனவான் ஆவாங்க இல்லையா, அதை நம்ம சொல்லவே சொல்கிறதுக்கே இல்லை, தனவான் தான் அவங்க. பாக்யவான், தனவான், நல்ல பராக்கிரசாலியாகவும் இருப்பாங்க. அப்போ இந்த அமைப்புடைய இந்த குரு பகவானுடைய பார்வை அவங்களுக்கு சூப்பர். நெக்ஸ்ட்டு அவங்களுடைய 3ஆம் இடத்தை அவர் 7ஆம் பார்வையை பார்க்கும்போது என்ன ஆகுங்க, 7ங்கிறது பார்ட்னர், தொழில், குடும்ப வாழ்க்கை அதில் இருக்குது. அடுத்தது என்ன ஆகும், அங்கே 3ஆம் இடம் அவருக்கு, 3ஆம் இடம் அதிபதி. அப்போ நண்பர்கள் கூட்டம் சூப்பராக அமைஞ்சிடும் இல்லைங்களா. அப்போ அந்த நண்பர்கள் கூட்டம் எதன் மூலியமாக அமையும், தொழில் மூலியமாக அமையும். ஏன்னா அங்கே உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது நான் பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு தெரிந்தேன், இல்லை நான் ஆல்ரெடி பார்ட்னர் போட்டு பிஸ்னஸ் பண்ணேன், எனக்கு அது செட் ஆகலை, இந்த வருஷம் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும். அப்போ அடுத்த வருஷம் செட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்லை. எந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்ததோ அது அப்படியே அதோடைய அமைப்பு வந்து ஒரு 10% தான் குறையுமே ஒழிய அப்படியே அது ஜம்ப் ஆகி தான் வரும். அந்த ஆக்டிவேட் உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் வரும், அதில் மாற்றமே கிடையாது. அப்போ இந்த புதன் பகவானுடைய கம்யூனிகேஷன் எங்கே இருக்குது, செவ்வாய் பகவானுடைய வீட்டுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகும், ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வீடு கட்டி விற்கிறவங்க இருப்பாங்க, வெறும் இடத்த விற்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்குலாம் சூப்பர் காலங்க இது, அதில் வந்து அவங்க நிறையா முயற்சிகள் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணாதீங்க, ஏன்னா அங்கே மனோக்காரகன் அங்கே இந்த இடத்துல வந்து நீசமாகிறாரு. அது பார்வையாக விழுகிறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறது தவறு. அப்போ அந்த மனோக்காரகன் என்ன பண்ணிடுவார், 7ஆம் அதிபதி உங்களுக்குள்ளே ஒரு சங்கடத்தை ஒன்று பண்ணிடுவார். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நீங்கள் எதில் வேணால் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு ட்ரேடிங் பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்து நீங்கள் யாருக்காவது நீங்கள் ஒன்று செஞ்சு கொடுத்து அதில் வருமானம் அடையலாம். அடுத்தது ரொம்பலாம் உழைக்க மாட்டீங்க, நான் வந்து காடுக்கு போகிறேன், நான் காட்டுக்கு போகிறேன்,
நான் வந்து ஒரு விவசாயம் பார்க்குறேன், எல்லாம் இருந்தாலும் அதையே நீங்கள் முன்னின்று செயல்படுத்த மாட்டீங்க. நீங்கள் மற்றவங்களை வச்சு வேணால் செயல்படுத்துவீங்களே ஒழிய நீங்கள் செயல்படுத்துறது ரொம்ப கம்மி. புதன் கேது, அப்போ புதன் கேது அங்கே ஒரு அமைப்பு, அங்கே கேது பகவான் இருக்கார். அப்போ கேது பகவானுக்கு குரு பகவான் ஆதிக்கம் செலுத்தும் போது எப்பவோ உங்களுக்கு வராத சொத்து, இது வந்து எங்கள் சித்தப்பா தாய் இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் எங்களுக்கு வரவே இல்லை, எங்களுக்கு யாரும் கொடுக்கலன்னு சொல்கிறவங்க, இந்த வருஷம் உங்களுக்கு அந்த சொத்து முழுமையாக வராட்டியும் கண்டிப்பாக உங்களுக்கு சொத்துங்கிறது ஒன்று வரும், அதில் மாற்றங்கள் இல்லை. அப்போ அங்கே கேது பகவான் என்ன பண்ணுறாரு, டாக்குமெண்ட் பிரச்சனையை தீர்த்து கொடுப்பாரு. நீங்கள் இதெல்லாம் சிக்கியிருக்கீங்க, இல்லை எதாவது மாட்டியிருக்கீங்க, நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக வந்துடுவார். ஏன்னா மூணுக்கு அதிபதி கம்யூனிகேஷன் சூப்பராக அமைஞ்சிடும். அந்த கம்யூனிகேஷன் ஒருவனுக்கு நல்லா அமைஞ்சால் அவங்கள யாராலையும் அடிச்சுக்க முடியாது. அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக மகரத்துக்கு குரு பார்க்குறாரு. இவருக்கு அது எத்தனாம் பார்வைங்க, அஞ்சாம் பார்வை. அப்போ அஞ்சுங்கிற ஸ்தானம் மனசு இல்லையா, திருமணம் காதல் திருமணம் நல்லா டீப்பாக லவ் பண்ணுறாங்க, அது உண்மையான அமைப்பாக இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேறிடும். திருமண தடை இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கல்யாணம் வந்து கூட நின்றுக்கும் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு போன வருஷம், அதெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. திருமண தடை இருக்காது, சுபகாரியங்களில் தடை இருக்காது. அடுத்தது குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலைங்கிற கவலை உங்களுக்கு இருக்காது. அடுத்தது உடம்பு பிரச்சனை, உங்களோட உடம்பால் இதை தூக்க முடியல அதை தூக்க முடியலன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்கும், ஆனால் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய கேது பகவான் யாருங்க, வைத்தியர். அப்போ அவர் வந்து என்ன வைத்தியர், அவர் வந்து சித்தம் சித்தா வைத்தியர், அலோபதி கிடையாது, இங்கிலீஷ் மெடிசன் கேது பகவான் கிடையாது. அப்போ அவர் நாட்டு மருந்து கூடியவராகவும் வீட்டு முறைப்படி ஒரு மருத்துவம் செய்யக்கூடியவராகவும் தான் கேது பகவான். அப்போ புதன் யாரு, புதன் படிப்புக்கு உகந்தவர். அப்போ இந்த ரெண்டு பேர் சேரும்போது இந்த வருஷம் நிறையா பேர் வந்து மெடிக்கல் ரீதியாக படிப்பீங்க. இப்போ எனக்கு மெடிக்கல் ரீதியாக ஷீட்டு கிடைக்கல, மெடிக்கல்குள்ளேயே போக முடியல, வேலை கிடைக்கலன்னு இருக்கிறவங்களுக்கு இது கிடைக்கும். ஏன்னா புதன் அமைப்பும் கேது அமைப்பும் சேர்ந்து இந்த கிரகத்தை இவர் பார்க்கும்போது கண்டிப்பாக அது நல்லா ஒரு விஷயமாக அமையக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய சனி பகவானுடைய ஆதிக்கம், ஆல்ரெடி சனி பகவானுக்கு மகரத்துடைய பார்வை இருக்குது, அப்போ எட்டுக்கூடியவர் உங்களை பெருசாக பாதிக்க மாட்டார். அப்போ புதன் சனி சேர்ந்தால் என்னென்னா புதுசாக உருவாக்குவீங்க. இன்றைக்கி ஒரு நான் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன்னா அந்த ஆஃபீஸை இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இன்னும் அழகுபடுத்தணும், அந்த அழகுபடுத்தினா எனக்கு நல்லாயிருக்கும், அந்த எண்ணத்தை இப்போ உருவாக்கி கொடுத்து இந்த சனி பகவான் எதெல்லாம் ஒச்சமாக இருந்ததோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுவீங்க. அந்த அமைப்பு தான் வறுமையே ஒழிய உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் வராது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ராகு பகவானுடைய அமைப்பு நேர்பார்வை, புதன் ராகு நேர்பார்வை பார்க்கும்போது பலம்தான் உங்களுக்கு. புதனுக்கு மட்டும்தான், என்னுடைய ஜாதகத்தில் புதன் நீசம், இப்போ நீங்கள் எல்லாருடைய ஜாதகத்தில் என்னுடைய ஜாதகம் புதன் நீசம்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ புதன் எங்கே நீசமாகிறாரு, மீனத்தில் இல்லைங்களா. அப்போ புதன் எங்கே உச்சமாகிறாரு, கண்ணியில். இவங்க ரெண்டு பேத்துக்கு இருந்தாங்க நீசன் உச்சனை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுங்க, பேட்டரி சார்ஜ் ஆகிடும். இந்த எனக்கு நீசமான புதன் இருக்குது, நான் படிப்பு வரலன்னு யாராவது சொன்னாங்க, இப்போ ஒரு ஜாதகர்களே யாராவது எனக்கு புதன் நீசம் படிப்பு வராதுன்னு சொன்னால், இல்லைங்க அவங்க தான் அறிவாளிகளாக இருப்பாங்க, அவங்க தான் ஒரு பதவியில் இருப்பாங்க. நீசமான புதன் கொண்டவர்களாம் பதவியில் இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு மட்டும் ஒரு விசேஷம், நேர்பார்வை கொண்டு பார்க்கிறார்கள். அவர்கள் அவர்களே பார்க்கும்போது அவர்களுடைய குறையை அவங்களே தீர்த்துக்குவாங்க, எந்த கிரகமும் பார்க்க வேண்டாம். அப்போ அந்த குறையை தீர்த்து சார்ஜ் ஆகிடும். புதன் என்றால் நரம்பு, புதன் என்றால் ஒரு வெளிச்சம், புதன் என்றால் உங்களுக்கு ஷாக்கு. அப்போ சார்ஜ் ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ இந்த புதன் நீசமானவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் படிப்பில் கவனம் இல்லை, இவங்க மேலே வரமாட்டாங்கன்னு சொல்லாதீங்க, அவங்க தான் ஆசிரியர்கள், இப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க. அப்போ உங்களுடைய கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய அமைப்பும், இந்த குரோதி வடத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அப்படின்னா செவ்வாய் ராஜா மந்திரி சனி பகவான், இவங்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள், இல்லைய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார்கள். ஓகே, புரிஞ்சுதுங்களா. உங்களுக்கு இருக்க நீங்கள் கையில் வச்சுக்கக்கூடிய எந்திரம்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இல்லையா. அப்போது புதன் பகவானுக்குடைய ஓம் பும் புதாய நமக அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. புதன் பகவானையே நீங்கள் எந்திரமாகவும் வச்சுக்கலாம். அடுத்து அங்கே கேது
கேது பகவான் இருக்கார். கேது பகவானுடைய எந்திரத்தையும் நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலனை இந்த வருஷம் கொடுப்பார். கண்டிப்பாக அனைத்தும் சிறப்பாக விளங்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.